நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. கோவையில் 31ஆம் தேதி நடைபெறவிருந்த முழு அடைப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக மாவட்ட பாஜக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இருக்கிறார். மாரியப்பன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கண்ணி, கடந்த 23ஆம் தேதி அதிகாலை நடந்த கார் சிலிண்டர் வெடித்த சம்பவம் தொடர்பாக பாஜக, அதாவது மாவட்ட பாஜக சார்பில் வரும் 31ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த 26ஆம் தேதி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே வந்து வியாபாரிகளும் அதே போல தொழிலாளர்களும் ஏற்கனவே அண்ணாமலையிடம் பேசியிருந்தார்கள். இந்த நிலையில இந்த இந்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. இந்நிலையில ஏற்கனவே வந்து இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதில் அண்ணாமலை தரப்பில் நின்று விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அதாவது மாநில தலைமை தரப்பில் அண்ணாமலை தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் மாவட்ட தரப்பில் தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இன்று இந்த போராட்டமான ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது தொடர்பாக ஏற்கனவே என்ஐஏ விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் விசாரணை வேகமாக நடைபெற்று வருவதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த கோவை மாநகர மாவட்ட தலைவராக கூடிய பாலாஜி உத்தமரம் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில் இதனை குறிப்பிட்டிருக்கார். அதாவது கோவை மாநகர வியாபாரிகளும் தொழிலதிபர்களும் தொழில் முனைவர்களும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பொருளாதார நிலை குறித்து கணக்கில் கொண்டு கடையிறப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் அதன்படி அந்த மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கோவையில் கூடிய தேசிய செயற்குழு உறுப்பினர் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வாணி சீனிவாசன் அதே போன்று எஸ் ஆர் சேகர் உள்ளிட்ட தலைவர்களுடன் உரையாடி கோவை மாநகர மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கார். அதன்படி இந்த கடையெடுப்பு போராட்டமான முழு கடையெடுப்பு போராட்டமானது தற்காலிகம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகையர்கண்ணி மாரியப்பன் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.